Hi students, in the video la exercise 1.4 la irukra third sum paakalam. If A equal to the set PQRS and B equal to MNQST and C equal to the set MNPQS, then verify the associative property of union of sets. Okay, so ipo enna pannuvaangana commutative property kudutha neenga idu verify pannunga nu solluvaanga, or else associative property of union of sets name mattu kuduthuruvaanga. So apdi name mattu kuduthaanga appdin sonna நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுருக்கணும், மெமரைஸாக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், த்ரீ செட்ஸ் வரும். ஓகே, ஸோ ரைட்லேயும் த்ரீ செட்ஸ் வரும் அண்ட் லெஃப்ட்லேயும் த்ரீ செட்ஸ் வரும், ரைட்டா? ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம யூனியன் மட்டும்தான் இங்கே செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்பிட்வீன் எவ்ரி செட் நம்ம யூனியன் சிம்பிள் போட்டுக்கணும். ஓகேவா? ஆர்டர் மாற்றக்கூடாது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் ஆர்டரை மாற்றி போடணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இப்போ பி யூனியன் சியை நீங்கள் லெஃப்டில் பேர் பண்ணுறீங்கன்னா ரைட்டில் ஏ யூனியன் பியை பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். இதை தான் நம்ம வந்து இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம், சரியா? ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஏ யூனியன் பி யூனியன் சி இருக்குது. ஓகே, ஸோ முதல் வந்து நம்ம பி யூனியன் சி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மொதல் நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி யூனியன் சி அப்படிங்கிறது பியில் அண்ட் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ஸோ என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், எம் என் பி கியூ ஆர் இல்லை எஸ் அண்ட் டி. ஓகே, ஸோ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா பிங்கிற செட் அண்ட் யூனியன் சிங்கிற செட்டை எழுதிட்டு தென் ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதலாம். ஓகே, நான் டைரெக்டாக பார்த்து எழுதுறேன், நீங்கள் வந்து பொறுமையாக அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, சரி, இப்போ வந்து ஏ யூனியன் பி யூனியன் சி, தட் மீன்ஸ் ஏங்கிற செட்டையும் பி யூனியன் சியையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கலாம், யூனியன் போட்டு ஏவை இங்கே எழுதிக்கோங்க, பிக்யூஆர்எஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, இது உங்களோட ரஃப் ஒர்க்காக நினச்சிக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்டை இதில் இருக்கிற எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ஸோ அப்போது எம் என் பி கியூ, இங்கே ஆர் இருக்குது, ஸோ ஆர் எஸ் அண்ட் டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம், இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது ஏ அண்ட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம சேர்த்து எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன எலமெண்ட்லாம் வரும்னு பாருங்கள், எம் என் தென் பி கியூ ஆர் எஸ் டி. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி MNPQRST, ரைட்டு. ஸோ இப்போ இதோட யூனியன் சி சேர்க்க போகிறோம். ஸோ சிங்கிறது MNPQS, ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும், எம் என் ரெண்டு செட்டில் இருக்குது, தென் பி கியூ, தென் ஆர் இங்கே இருக்குது, எஸ் அண்ட் டி. ஸோ MNPQRST, திஸ் இஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், MNPQRST அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் MNPQRSTன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? தெர்ஃபோர் ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகே, தட்ஸ் ஆல்.